நாகப்பட்டினம் இலங்கையின் காங்கேசன் துறை இடையேயான சர்வதேச பயணிகள் கப்பல் சேவை இன்று தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. நாகப்பட்டினத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் சர்வானந்த சோனோவால், மாநில அமைச்சர் ஏவா வேலு ஆகியோர் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி மெய்நிகர் முறையில் உரையாற்றினார். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இட் இஸ் மை பிரிவிலேஜ் டு ஜாயின் யூ ஆன் திஸ் இம்பார்ட்டன்ட் ஒகேஷன். வி ஆர் எம்பார்க்கிங் ஆன் எ நியூ சேப்டர் இன் த டிப்ளோமேட்டிக். இந்தியா இலங்கை இடையேயான ராஜதந்திர பொருளாதார உறவில் புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாகப்பட்டினம் காங்கேசன் துறை இடையே படகு சேவை தொடங்கப்பட்டது இரு நாடுகளிடையேயான உறவை வலுப்படுத்தும் முக்கிய மைல்கல் என்றும் பிரதமர் கூறியுள்ளார். நாகையிலிருந்து 150 பயணிகளுடன் இலங்கை செல்லும் கப்பலான செரியாபாணி பல்வேறு அதிநவீன தொழில்நுட்ப வசதிகளை உள்ளடக்கியது. குளிர்சாதன வசதியுடன் கூடிய இந்த கப்பல் 3.5 மணி நேரத்தில் பயண தூரத்தை கடக்கும். இலங்கைக்கான கப்பல் சேவை முதலில் 10 நாட்கள் மட்டுமே நடைபெற உள்ளது. இதன் பின்னர் வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ளதால் வங்கக்கடலில் புயல் சின்னங்கள் உருவாக வாய்ப்புள்ளது. இதனால் தற்காலிகமாக சில மாதங்களுக்கு சேவை நிறுத்தப்பட்டு பின்னர் மீண்டும் மார்ச் மாதம் முதல் தினமும் சேவை தொடங்கும். நாகையிலிருந்து இலங்கை செல்ல நபர் ஒருவருக்கு வரிகளோடு சேர்த்து 7,670 ரூபாய் கட்டணமாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தொடக்க விழாவை ஒட்டி பயண கட்டணத்தில் 75% சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று ஒருநாள் மட்டும் கட்டணம் 2,803 ரூபாயாக இருக்கும். ஒருவர் 50 கிலோ வரை பார்சல் எடுத்துச் செல்லலாம் என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு தில்லி சீக்கிய குருத்வாரா மேலாண்மை கமிட்டி பாராட்டு தெரிவித்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் உரையாற்றிய உள்துறை அமைச்சர், விடுதலை போராட்டமாக இருந்தாலும், முகலாயர்களுக்கு எதிராக போராக இருந்தாலும், பிரிவினைக்கு எதிரான போராட்டமாக இருந்தாலும், நாட்டுக்காக தியாகம் செய்து சீக்கிய சமுதாயம் எப்போதும் முதலிடத்தில் இருந்து வருவதாக கூறினார். கடந்த 5 ஆண்டுகளில் 13,50,00,000 இந்தியர்கள் வறுமையிலிருந்து மீண்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்துள்ளார். மும்பையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு திட்டத்தின் மூலம் 4 கோடி மக்களுக்கு வீடுகள் வழங்கப்பட்டுள்ளதாக கூறினார். மத்திய கிழக்கு பகுதிகளில் பயங்கரவாத நடவடிக்கைகளை இந்தியா உறுதியாக கண்டிப்பதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். சண்டிகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலக அமைதி, பாதுகாப்பு மற்றும் நிலைத்தன்மையை பாதுகாக்க இந்தியா உறுதியாக தீர்மானித்துள்ளது என்று தெரிவித்தார். மிசோரம் மாநில சட்டப்பேரவை தேர்தலையொட்டி பாஜகவின் பொறுப்பாளராக மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜுவை கட்சியின் தலைவர் JP நட்டா நியமித்துள்ளார். நாகாலாந்து மாநிலத்தின் துணை முதலமைச்சர் யந்துங்கோ பட்டான், கட்சியின் தேசிய செயலாளர் அனில் அந்தோனி ஆகியோர் மாநிலத்தின் இணை பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். சண்டிகர் மாநில பாஜக தலைவராக சத்திந்தர்பால் மல்கோத்ராவை நட்டா நியமித்துள்ளார். தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய அரசு மருத்துவக் கல்லூரிகளில் அகில இந்திய ஒதுக்கீட்டில் காலியாக உள்ள இடங்களை நிரப்ப அனுமதிக்குமாறு கோரி மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியாவுக்கு மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கடிதம் எழுதியுள்ளார். மருத்துவ படிப்பு இடங்களில் சேர லட்சக்கணக்கான மாணவர்கள் காத்திருக்கும் சூழலில் இவற்றை தமிழக அரசு நிரப்ப அனுமதித்தால் மாணவர்கள் பயனடைவார்கள் என்று அவர் தனது கடிதத்தில் கூறியுள்ளார். உலகின் 3வது பெரிய முட்டை உற்பத்தி மையமாக இந்தியா உருவெடுத்திருப்பதாக மத்திய மீன்வளம், கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் பர்ஷோத்தம் ரூபாலா கூறியிருக்கிறார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியா கோழி இறைச்சி ஏற்றுமதியில் 5வது இடம் வகிப்பதாக கூறியுள்ளார். தொழில்நுட்பங்களும் புத்தாக்க முயற்சிகளும் வளர்ச்சியின் இரட்டை எஞ்சின்களாக திகழ்வதாக
மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய அறிவுசார் சொத்துரிமை மாநாட்டில் விருதுகளை வழங்கி பேசிய அவர், இந்த வளர்ச்சி எஞ்சினுக்கு அறிவுசார் சொத்துரிமை எரிபொருளாக திகழ்வதாகவும் குறிப்பிட்டார். இந்தியாவை $1 trillion டிஜிட்டல் பொருளாதாரமாக மாற்றுவதற்கு செயற்கை நுண்ணறிவு யுக்திகள் உதவும் என்று தகவல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற ரோபோட்டிக்ஸ் கருத்தரங்கில் பேசிய அவர், செயற்கை நுண்ணறிவு துறையின் எதிர்காலத்தில் இந்தியா முக்கிய சக்தியாக பங்காற்றும் என்று தெரிவித்தார்.